நார்மல் இன்றைக்கு வந்து கோகோனட் மில்க் தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 கப் அந்த பசுமதி அரிசியை எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். கேரட் வந்து 2 துருவி வச்சிருக்கிறேன். 2 வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லியில, தேங்காய் பால், 4 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். 4 தக்காளி அடித்து வச்சிருக்கிறேன். மஞ்சள் தூள், உப்பு, நெய், எண்ணெய் மற்றும் பட்டையும் 4 கராம்பும் எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்கும் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயினோன்னு 2 டீஸ்பூன் நெய் விடுறேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இப்போ நான் கழுவி வச்சிருக்கிற அரிசியை வந்து நெய்யிலையும் எண்ணெயிலையும் போட்டு கொஞ்சம் பொரிப்போம். தண்ணியை வடித்து வருக போடுங்க. இதை வந்து தள்ளி வத்து மட்டும் நெய்யில் போட்டு வறுப்போம். தண்ணி வத்தினா சரி. இந்த அரிசியில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வத்தணும். இப்போ வந்து அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டுது. நல்லா வத்திட்டுது. ஒரு சைனிங்காக இருக்குது நெய்யில் பொரிஞ்சோடியா. இதை ஒரு பாத்திரத்தில் நாங்கள் எடுத்து போடுவோம். இப்போ வந்து அதே பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விடுறேன். விட்டுட்டு இது சூடாயினோடனே எடுத்து வச்சுக்கிற பட்டையை 4 கராமையும் போட்டு இது கொஞ்சம் நெய்யில் பொரியும் மட்டும் கொஞ்சம் குழப்பிட்டு இப்போ வந்து நான் தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன். அதை விட்டு பச்சை வாசனை போக மட்டும் இதை வந்து கொதிக்க விடுவோம். இப்போ கொதிக்கிறது நாங்கள் என்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாயினோன்னு ஒரு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதுக்குள்ள வந்து நான் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கீறி வச்சிருக்கிறேன். இப்படி அதையும் போட்டு உப்பு போடுவோம். மதங்கீரோட இருக்குது. அடிச்சு வச்சிருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் வரும். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை மட்டும் கொஞ்சம் மறக்குவோம்.
நான் துருவி வச்சிருக்கிற ரெண்டு கேரட்டை போடுறேன். கேரட்டு கன நேரம் மனம் போன மண்டி இல்லை, அதில் பச்சை மனம் கொஞ்சம் போனால் சரி, அதாவது சேர்ந்து அதுக்குள்ளே அவிக்கிறது தான், அதனால் கொஞ்சம் மதக்கினா சரி. இது வந்து ரெடி ஆகி கொண்டிருக்குது. இதுக்குள்ள இப்ப நாங்கள் அரை டீஸ்பூன் மஞ்சள் போடுவோம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து செத்தத்தூள் போடுவேன். நீங்க உங்களுக்கு கூட்டி போடலாம் சித்தத்தூளை, மற்றது இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். நான் வந்து மல்லியிலேயே போடுறேன். வதக்கீருங்க கரட்டு வெங்காயம் பச்சை மிளகாயம் அதெல்லாம் போடுறேன். இப்ப நெய்யில பொரிச்ச அரிசிய போடுறேன். அரிசிய போட்டு கலக்கிட்டு கோகனட் மில்க் விட போறேன். அது வந்து மூன்றரை கப்பு விடுறேன். இது வந்து கோகனட் மில்க் வந்து 900 மில்லி லிட்டர் 3.5 கப்பு வருது. மில்லி லிட்டர்ல சொன்னா 900, ஒரு லிட்டருக்கு குறைய தேவையான ஒரு லிட்டரும் விடலாம். அது வந்து அரிசி வந்து நெய்யில பொரிச்சாதானே, அப்ப வந்து அரிசி வந்து குழைய மாட்டது, நல்ல இதாக வரும். குழஞ்சாலும் இந்த ஆற வந்து கொஞ்சம் நல்ல பதத்துக்கு வரும். இனிமே வந்து உப்பு பாதுங்கோ, அவிஞ்சா அப்புறம் உப்பு போடல, அப்ப உப்பு பாருங்கோ, கொஞ்சம் உப்பு காணாத. அப்ப நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். நீங்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி 3.5 4.5 கப்பு பால் தேவை. நீங்க பார்த்து விடுங்க, இப்படி இப்படி பதத்துல இருந்தா சரி, அரிசிக்கு மேல நிக்கணும்.
இப்போ நாங்கள் இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வந்து விட்டு விடுவோம். இப்போ ரெடி ஆயினோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி சாதம் ரெடி ஆயிட்டுது பாருங்க, அப்படி வந்திருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும், சின்ன பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.